ஓம் சாந்தி. இன்னைக்கு ஒரு தலைப்பில் வித்தியாசமாக பார்க்கலாம், வானப்பிரஸ்த நிலை என்றால் என்ன, அது எங்கே பயன்படுத்துகிறாங்க, அது உண்மையான பொருள் என்ன, அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்த்து அவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுத்து அதற்கு மேலாக அந்த குழந்தைகிட்ட நம்ம வந்து வாழ்க்கையை ஒட்டிருக்கக்கூடாது என்று நினைப்பார்கள் பெரியவர்கள். அந்த பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. அதே போல் எல்லாருக்கும் சரி, யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்று ஏன் தன்னுடைய மனைவி கூட வந்து விட்டுட்டு, அதாவது குடும்ப வாழ்க்கையை எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு முழுமையாக விலகி விடுவார்கள். அதுதான் வந்து அதாவது டிட்டாச்சு கம்ப்ளீட் சொல்லுவாங்க, வானப்பிரஸ்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னொரு கூட பேச சொல்லுவாங்க, அதாவது காடுரை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, வனம் புகுதல் என்று சொல்வார்கள். அதாவது அந்த மனிதர் கூட மனைவி கூட போகலாம், வந்து வர விரும்பினால் அது கூட கூட்டிட்டு போகலாம், காட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அவங்க வந்து. ஆனால் உண்மையிலே வானப்பிரஸ் என்பது ஒரு வகையான துறவு தான் சொல்லலாம் வந்து. அதனால நம்ம எல்லாத்தையுமே குடும்ப வாழ்க்கை விட்டு முழுமையாக துறந்து போவார்கள் அவர்கள். அது அவர்களுக்கு மன நிறைவு கொடுக்கும், உண்மையிலே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போயிருப்பார்கள் அவர்கள். அதாவது இந்த வானப்பிரஸ் நிலை வந்து மூன்று நிலையாக கடைசி நிலை தான், மூன்று நிலையில் கடைசி நிலை வரும் வந்து. அந்த முதல் நிலை வந்து குழந்தை பருவம், ரெண்டாவது வந்து இளமை பருவம், மூன்றாவது வந்து முதுமை பருவம். அந்த முதுமை பருவம் தான் வானப்பிரஸ்த நிலை வந்து. அதாவது இந்த இளமையாக இருக்கும் பொழுது வந்து அந்த குழந்தைக்கு வந்து அதாவது சக்தி நிறைய இருக்கும், நேரம் நிறைய இருக்கும், ஆனாக்கா மணி இருக்காது. ஆனால் அந்த குழந்தை வந்து குஷியாக இருக்கும், வந்து எதை பற்றி கவலைப்படாது, பொம்மை கூட நல்லா விளையாடும் அந்த குழந்தை. அதே போல் இரண்டாவது பருவம் இளமை பருவம்னு சொல்லுவாங்க. இளமை பருவத்தில் வந்து சக்தி வந்து அதிகமாக இருக்கும், மணி இருக்காது, மணி இருக்கும் ஆனாக்க நேரம் இருக்காது, அவங்களுக்கு வந்து ஓடி 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 உழைப்பாங்க வந்து. இது வந்து 60 வயசுக்குள்ளே நடக்கும் வந்து இந்த இளமை பருவம். இந்த 60 to 70 வயசு தான் இந்த முதுமை நிலைன்னு சொல்லுவாங்க, முதுமை பருவம். அந்த 60 வயசை தாண்டா வானப்பிரசன் சொல்லுவாங்க, வானப்பிரச நிலை. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து சக்தி இருக்காது, நேரம் இருக்கும், ப்ளஸ் மணி இருக்கும் வந்து. அந்த சக்தியை பயன்படுத்தியது, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் ஒப்படைச்சு நான் வந்து நிம்மதியை தேடி நான் வனம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அது ஒரு துறவரம் சொல்லுவாங்க வந்து. அந்த துறவரத்தில் வந்து அவங்க வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது கடவுள் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தில் போடுவாங்க வெளியே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் வந்து எல்லா கர்மங்களையும் அடைத்து கொண்டு இனிமேல் இங்கே வேண்டாம், நம்ம சொர்க்கம்தான் போகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உருவாகும் வந்து. ஆனால் அது வந்து எல்லாமே வந்து எல்லைக்குட்பட்ட ஒரு வானப்பிரச நிலை, அதாவது சொல்லது உண்டு. ஆனால் இங்கே பிரம்மகுமார்களில் என்ன சொல்வார்கள் என்றால், அதாவது சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக, அதாவது ஆத்மா வந்து அதாவது அந்த சரீரத்துக்குள்ளே வந்து சிவபாபா இறங்கி அந்த உண்மையான நிலையை வந்து புரிய வைக்கிறார் வந்து. உண்மையான வானப்பிரச நிலை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறார் வந்து சிவபாபா. அதுதான் உண்மையான வானப்பிரச நிலைன்னு சொல்றார் வந்து. அதாவது இதுதான் உண்மையான ஆக்சுவல் அந்த வானப்பிரச நிலை வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் பாபா வந்து. அதாவது பிரம்ம பாபா ஆத்மா 84 பிறவி எடுத்து, அதாவது 84 பிறவி எடுக்குது அதே ஆத்மா. அதாவது இந்த உலகம் வந்து 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது, அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம்னு சொல்லிட்டு இது வந்து 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த அதாவது அந்த அந்த
ஓம் சாந்திதி. அந்த சத்யுகம் வந்து 1850 வருஷம் 8 பிறவி, திரேதாயுகத்தில் வந்து 12 பிறவி 1850 வருஷம், துவாபர யுகம் வந்து 21 பிறவி 1850 வருஷம், கலியுகம் வந்து 42 பிறவி 1850 வருஷம். மொத்தம் 5000 இயர்ஸ் வந்து அந்த பிரம்மபாபா ஆத்மா குட்டிகரணம் போட்டுக்கிட்டு வந்து கடைசி நிலையில் ஆத்மா வானப்பிரச நிலையில் இருக்கும்போது எல்லாத்தையும் அடைந்து விட்டு கடைசி நிலை ஓய்வு நிலை இருக்கும்போது சிவபாபா அந்த உடம்புக்குள்ளே இறங்குறாரு. வந்து இறங்கி வந்து உண்மை நிலையை சொல்றாரு. வந்து நீங்க தான் வந்து என்னுடைய வானப்பிரச குழந்தைகள் என்று புரிய வைக்கிறார். வந்து அதாவது பிரம்மபாபா அந்த வானப்பிரச நிலையில் இருக்கும்பொழுது தான் சிவபாபா பிரவேசமாகி இவர் வந்து வாய் மூலமா சொல்றாரு. வந்து அவங்க வந்து எப்பயுமே அந்த வானப்பிரச நிலை வந்து அவங்க எப்பயுமே ஏகாந்தமாக இருப்பார்கள், வந்து பிஸியாக இருப்பார்கள். யாரு கூட? சிவபாபா கூட மட்டும்தான் இருப்பாரு. அதுதான் வந்து உண்மையான எல்லையற்ற வானப்பிரச சொல்வாரு சிவபாபா. அவர்கள் கையில் வந்து பொம்மைகள் கொடுத்தா விளையாடவே மாட்டாங்க. வந்து எனக்கு வந்து கடைசி நிலை, கடைசியில் வந்து முக்தி அடையணும், வந்து அதே சமயத்தில் வந்து ஜீவன் முக்தி அடையணும்ன்று அந்த ஒரு அன்பின் காரணமாக இருப்பார்கள் அவர்கள் வந்து. அதே போல அவர் வந்து பிரம்மபாபா கூட சிவபாபா மேல அன்பு அதிகமா இருக்கும் வந்து வானப்பிரச நிலையில கூட. வந்து இன்னொரு கூட ஒரு சொல்லலாம், வந்து அந்த வானப்பிரச நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இல்லற விஷயங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து பிரம்மச்சரியத்தினுடைய படிப்பு படிப்பிக்கின்றார்கள் எல்லாருமே. வந்து இப்ப பிரம்மகுமார்கள பாருங்க, குழந்தையிலிருந்து இளமை பருவம் வரைக்கும் முதியவர்கள் எல்லோருமே படிப்பாங்க. வந்து காரணம் வந்து நீங்கள் எல்லோருமே நீங்கள் ஆதி சனாதன தேவி தர்மத்தை எடுத்துவீர்கள் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறார் வந்து சிவபாபா. வந்து ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வானப்பிரசி நீங்கள் எல்லாமே அடைந்து விட்டீர்கள் அப்படின்ட்டு அழகாக சொல்கிறார். வந்து எல்லா பீக்கியங்களும் வந்து வானப்பிரசனில் இருக்கிறீர்கள் என்று அப்படி சொல்கிறார் வந்து சிவபாபா. இன்னொன்று கூட சொல்லலாம், வந்து அந்த வானப்பிரசனைக்கு வந்து அதாவது நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், ஆத்மாவை கெட்ட சம்ஸ்காரங்கள் இருந்து நீக்குவதற்காக நாம் வந்து என்ன பண்ணோம், ஆத்மா அபிமான நிலையாக இருக்கும் பயிற்சி செய்ய வேண்டும் சிவபாபா சொல்றார். வந்து இதுதான் உண்மையான வந்து வானப்பிரச நிலை என்று புரிய வைக்கிறார். பிறகு நம்ம என்ன ஆகும், பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவும் ஆகிவிடுவோம் என்று நம்பிக்கை ஊட்டுகின்றார் சிவபாபா அந்த வானப்பிரச நிலை அவ்வளோ எடுத்துக்காட்டு சொல்றார். வந்து அதே போல வந்து அந்த ஆத்மா சுய தர்மத்தில் சுயதர்மம் அமைதி சாந்தி மகிழ்ச்சி அந்த சுயதர்மத்தை நிலைத்திருந்து நாம் சதா காலமும் சிவனையே நினைக்க வேண்டும். இதுதான் உண்மையான வானப்பிரச நிலை என்று தெளிவாக புரிய வைக்கிறார். நீ எங்கும் போக வேண்டாம், நீ காட்டுக்கு போக வேண்டாம், நீ வீட்டிலிருந்தே இல்லற தர்மத்தில் இருந்து கொண்டே என்னை நினை என்று சொல்றார். வந்து இதுதான் உண்மையான வானப்பிரச நிலை என்று தெளிவாக புரிய வைக்கின்றார். அதே போல வந்து உன்ன கூட சொல்றாரு, வந்து ஒன்று டீப்பா போகலாம்னா இந்த பிரம்மகுமாரிகளுடைய அத்தனை ஆத்மாக்களும் வந்து பல பிறவிகளின் கடைசியில் வந்து பிரவேசமாகின்றார் பிரம்மபாபா உடையில் வந்து. இதுதான் உண்மையான உண்மையான வானப்பிரச நிலை என்று தெளிவாக சொல்கின்றார். அதாவது பிரம்மபாபா கூட தெரியாது வந்து நம்ம எங்க பிறப்பெடுக்கிறோம், நம்ம எப்படி வந்தோம், எல்லாத்தையும் தெளிய வச்சு புரிய வச்சு இந்த ராஜயோகம் மூலமாக தெளிவாக பயன்படுத்துகின்றார் வார்த்தை வானப்பிரசனை வானப்பிரசனை என்று. பக்தியில் கூட சொல்லியிருப்பாங்க வந்து, அதாவது 84 லட்சம் பிறப்புன்னு சொல்லிட்டு வந்து, இது அப்படி கிடையாது. 84 பிறப்பு எடுத்து அந்த ஓய்வு நிலையில் இருக்கும்போது நான் பிரவேசம் செய்கின்றேன், பிரவேசம் செய்து உன்னுடைய வாழ்க்கை பிறப்பு இறப்பு என்னென்ன பிறப்பு எடுத்து தெளிவாக புரிய வைக்கின்றார். இதுதான் உண்மையான வானப்பிரச நிலை என்று சொல்கின்றார். இன்னொரு கூட சொல்லலாம், இந்த வானப்பிரச நிலையில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து பிரம்மகுமாரில் பொதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே பொம்மையை விளையாட்டு விளையாட மாட்டாங்க. வந்து அவங்க வந்து நாம் எப்போ வீடு திரும்ப வேண்டும், பரந்தாமத்திற்கு எப்போ வீடு திரும்ப வேண்டும் அந்த ஒரு நினைவிலேயே சுகமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பிரம்மகுமாரிகள் அவர்கள். ஸோ இதுதான் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரசு நிலை. இதுதான் வந்து உண்மையான நம்ம பல ஜென்மங்களாக பிறவி எடுத்து எடுத்து நம்ம எவ்வளோ மகாபாரதம் பகவத்கீதை எல்லாம் படிச்சிருப்போம், பட் இருந்தாலுமே
எல்லாமே எல்லைக்குட்பட்ட வானப்பிரஸ்த நிலையில தான் இருக்கும் எல்லாமே. ஆனா இந்த சங்கமுகத்துல பாபாவுடைய நினைவில் இருந்து ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது திரும்பி நீ வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று அழகாக புரிய வைத்து நமக்கு உணர வைக்கின்றார் சிவபாபா. இதுதான் உண்மையான வானப்பிரஸ்த நிலை என்று புரிதல் வரும். அச்சா ஓம் சாந்தி.